ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போறோம்னா, தமிழக அரசு வெளியிட்ட ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள்லாம் பார்க்க போறோங்க. வாங்க விடைகளை போலாம். நம்ம தமிழ்நாட்டில் இரண்டு மாவட்டங்கள் புதிதாக உதயமாயிருக்கு. அதாவது காஞ்சிபுரத்தை பிரித்து செங்கல்பட்டு மாவட்டமும், நெல்லையை பிரித்து தென்காசி மாவட்டம் புதிதாக உதயமாயிருக்கு. தமிழகத்தின் 34வது மாவட்டமாக தென்காசி உதயமாயிருக்கு. தென்காசி மாவட்டத்தின் கீழ் சிவகிரி, அம்பாசமுத்திரம், கடைநல்லூர், செங்கோட்டை ஆகிய வட்டாரங்கள் வருங்க. சோ தென்காசி செங்கல்பட்டு புதிய மாவட்டமாக உதயமாகி உள்ளதுங்க. இதன்படி தமிழகத்தின் 35 மாவட்டமாக மாறியுள்ளது. 14ஆம் நூற்றாண்டில் பெருக்கால பாண்டியரின் தலைநகராக இருந்த தென்காசி இப்போது ஒரு மாவட்டத்தின் தலைநகராக உருவெடுத்துள்ளது. பிற்கால விஜயநகர மன்னர்களின் தலைநகராக 16ஆம் நூற்றாண்டில் இருந்த செங்கல்பட்டு இப்போது மாவட்ட தலைநகராக மீண்டும் மாற உள்ளதுங்க. மேலும் தற்போது 36ஆவது மாவட்டமாக கும்பகோணம் உதயமாக உள்ளதுங்க. நம்ம தமிழக முதல்வர் விதியின் 110 கீழ் நிறைய அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்காரு. அவர் வெளியிட்ட அறிவிப்பு எல்லாம் இப்ப பாக்கலாங்க. நகராட்சி 8.36 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுடன் 33 வார்டுகளை உள்ளடக்கிய 3ஆம் நிலை நகராட்சியாக 1/10/1919 அன்று துவங்கப்பட்டது. அதன் நிலை படிப்படியாக உயர்ந்து 1988 ஆண்டில் தேர்வு நிலை நகராட்சியாகவும் தரம் உயர்த்தப்பட்டது. தற்போது 33.13 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுடன் 42 வார்டுகளை கொண்ட விழுப்புரம் நகராட்சி செயல்பட்டு வருகிறது. தற்போது 100 காணுகின்ற விழுப்புரம் நகராட்சியாக திகழ்கிறது. தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களிலிருந்து தென் மாவட்டங்கள் செல்வோருக்கு விழுப்புரம் நகராட்சியில் உள்ள பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையங்கள் ஒரு முக்கிய சந்திப்பாக விளங்குகிறது. இந்த நகராட்சியில் 183.17 கிலோமீட்டர் சாலைகள், 6367 தெருவிளக்குகள், 33 வார்டுகள் பாதாள சாக்கடை வசதி மற்றும் 14,000 குடியிருப்புகளுக்கு குடியிரு வசதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நகராட்சியின் ஆண்டு வருமானமாக 28.68 கோடி ரூபாயினை கொண்டு மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. 100 சரித்திரம் படைத்துள்ள விழுப்புரம் நகராட்சி, இந்த விழுப்புரம் நகராட்சியில் வாழும் மக்களின் அடிப்படை தேவையான குடிநீர் வசதி, தெருவிளக்குகள், சாலை வசதி, பாதாள சாக்கடை, பேருந்து நிலையங்கள், பூங்காக்கள், குளங்கள், அங்கன்வாடி மையங்கள், நகராட்சி சேவை மையங்கள் போன்றவைகளை மேம்படுத்திட மாண்பு அம்மாவின் அரசு 50 கோடி ரூபாய் சிறப்பு நிதியாக வழங்கும் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் இம்மாவட்டத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வேளாண்மைத்துறை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிலவும் சாதகமான பருவநிலையின் காரணமாக 3,702 ஹெக்டேர் பரப்பளவில் ரோஜா, மல்லிகை, முல்லை, கனகாம்பரம், சாமந்தி, ஜெர்பரா, கர்னேஷன் ஆகிய மலர்கள் பயிரிடப்பட்டு 39,383 மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. இப்பகுதியில் சாகுபடி செய்யப்படும் மலர்கள் உள்ளூர் சந்தைகளில் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் பிற மாவட்டங்களிலும் அண்டை மாநிலங்களிலும் சந்தைப்படுத்தப்படுகிறது. மேலும் ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா ஆகிய நாடுகளுக்கு பெங்களூரில் உள்ள ஏலம் மையம் மூலம் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் சர்வதேச மலர் ஏல மையம் அமைக்க வேண்டுமென கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு ஆகிய மாவட்ட விவசாயிகள், விற்பனையாளர்கள், மலர் ஏற்றுமதியாளர்கள் ஆகியோரிடமிருந்து கோரிக்கைகள் வரப்பட்டன. அவர்கள் இந்த நியாயமான கோரிக்கையினை ஏற்று சர்வதேச மலர்கள் ஏல மையம் ஒன்று 20 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவில் ஒசூரில் அமைக்கப்படும். சர்வதேச அளவில் கொள்முதல் செய்ய ஏதுவாக மின்னணு வசதியுடன் கூடிய ஏலக்கூடம், சிப்பம் கட்டும் கூடம், அலுவலக கட்டிடம், தரக்கட்டுப்பாடு ஆய்வகம், குளிர்பதன அறை, மலர் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளுக்கு என தனித்தனியே குளிரறை மற்றும் கழிப்பறையுடன் கூடிய ஓய்வு கூடம் போன்ற வசதியுடன் இம்மையம் உருவாக்கப்படும். இம்மையம் மலர்கள் பயிரிடும் விவசாயிகளுக்கு அதிக வருமானம் ஈட்டித்தருவதுடன் கூடுதல் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி அந்நிய செலவானியும் அதிகரிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். வருவாய்த்துறை. 1. தற்போது பெரிய மாவட்டங்களாக உள்ள திருநெல்வேலி மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களை பிரிக்க வேண்டும் என்று மாண்பு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களிடம் வந்த கோரிக்கையை பரிசீலித்து நிர்வாக வசதிக்காக திருநெல்வேலி மாவட்டத்தை பிரித்து தென்காசியை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய மாவட்டம் உருவாக்கப்படும். காஞ்சிபுரம் மாவட்டத்தை பிரித்து செங்கல்பட்டை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய மாவட்டம் தோற்றுவிக்கப்படும் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விரு மாவட்டங்களும் தலா ஒரு இந்திய ஆட்சி பணி அதிகாரி தனி அதிகாரியாக நியமிக்கப்படுவார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2. மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு மாண்பு அம்மாவின் அரசு அதிக முன்னுரிமை அளித்து வருகின்றது. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டமும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வட்டாட்சியர் தலைமையில் அம்மா திட்ட முகாமும் நடத்தப்படுகிறது. விவசாயிகள், ஓய்வூதியார்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான
குறைகளை தீர்வு காண்பதற்காக சிறப்பு குறை தீர்வு முகாம் நடத்தப்பட்டு வருகின்றன. மேற்படி குறைதீர் நிகழ்வுகளில் பட்டா மாற்றம், சமூக பாதுகாப்பு திட்டம் மற்றும் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் முதியோர் ஓய்வூதியம், ஆதரவற்ற விதவைகள் ஓய்வூதியம், மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம், இலவச வீட்டுமனை பட்டா, வருமான சான்றிதழ், வாரிசு சான்றிதழ் போன்ற சான்றிதழ்கள் உடனுக்குடன் வழங்கப்படுகிறது. அரசு எடுத்து வரும் இத்தகைய முயற்சிகளுக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் ஒரு சிறப்பு குறை தீர்க்கும் திட்டத்தை மாண்பு அம்மாவின் அரசு செயல்படுத்தும். திட்டத்தின் மூலம் நகரங்களில், வார்டுகளிலும், கிராமங்கள் தோறும் நேரடியாக சென்று மனுக்களை பெற்று தீர்வு காண முதலமைச்சரின் சிறப்பு குறை தீர்வு திட்டத்தை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் செயல்படுத்தப்பட உள்ளது. இதன் மூலம் அனைத்து நகர வார்டுகளிலும் கிராமங்களிலும் உரிய விளம்பரத்திற்கு பின்னர் மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவின்படி ஒரு குறிப்பிட்ட நாளில் வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நகர்ப்புற வளர்ச்சித்துறை மற்றும் பிற துறைகளைச் சேர்ந்த ஒரு அலுவல் குழு ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் சென்று மனுக்களை பெறுவார்கள். இம்மனுக்கள் அனைத்தும் கணினியில் பதியப்பட்டு சம்பந்தப்பட்ட துறைக்கு ஒரு வார காலத்திற்குள் அனுப்பப்படும். அம்மனுக்கள் மீது ஒரு மாத காலத்திற்குள் தீர்வு எட்டப்படும். மேற்குறிப்பிட்ட மனுக்களின் மீதான தீர்விற்கு பின் செப்டம்பர் மாதத்தில் மாண்பு அமைச்சர் பெரும் மக்கள் தலைமையில் வட்ட அளவிலான விழாக்கள் நடத்தப்படும். பல்வேறு நலத்திட்ட பயன்கள் இவ்விழாவில் வழங்குவதோடு மக்களின் அடிப்படை தேவைகளான சாலைகள், தெருவிளக்குகள், மருத்துவம், சுகாதாரம் மற்றும் குடிநீர் வளங்கள் போன்ற அடிப்படை தேவைகளும் இவ்விழாவின் போது தீர்வு காணப்படும். மக்களின் குறைகளுக்கு தீர்வு காணும் மாநில அரசின் முக்கியமான சிறப்பு திட்டமாக இந்த திட்டம் திகழும். இந்த சிறப்பு திட்டத்தை செம்மையாக நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு வட்டத்திற்கு 25,000 ரூபாய் வீதம் 76,25,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 3. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஆரணி மற்றும் மதுரை மாவட்டத்தில் உள்ள திருமங்கலம் கோட்டைகளுக்கு 6.26 கோடி ரூபாய் செலவில் புதிய வருவாய் கோட்டாட்சி அலுவலகம் மற்றும் குடியிருப்பு கட்டடங்களும், நாமக்கல் மாவட்டத்தில் மோகனூர், திருநெல்வேலி மாவட்டத்தில் திசையின்விலை, மதுரை மாவட்டத்தில் கள்ளிக்குடி, தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏரல், ராமநாதபுரம் மாவட்டத்தில் RS மங்கலம், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆனமலை, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அஞ்செட்டி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவட்டார் மற்றும் கிள்ளியூர், திண்டுக்கல் மாவட்டத்தில் குஜிலியம்பாறை, திருவள்ளூர் மாவட்டத்தில் RK பேட்டை, விருதுநகர் மாவட்டத்தில் பத்ராயிருப்பு மற்றும் கரூர் மாவட்டத்தில் புகழூர் ஆகிய 13 வட்டாட்சி அலுவலகங்களுக்கு அலுவலகம் மற்றும் குடியிருப்பு கட்டடங்கள் 60.18 கோடி ரூபாய் செலவிலும், ஆக மொத்தம் 66.44 கோடி ரூபாய் செலவில் மேற்கொண்ட கட்டடங்கள் கட்டப்படும். 4. கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் சூரிய ஒளியில் செயல்படும் மீன் உலர் கூடங்கள் அமைக்கவும், மீன்வள சூழலை மீள ஏற்படுத்த செயற்கை உறைவிடங்கள் அமைக்கவும், கடல் உவர்நீர் மீன் குஞ்சு வங்கி அமைக்கவும், ஒருங்கிணைந்த கடல் மீன் வளர்ப்பு அலகுகள் அமைக்கவும், மீனவ மக்களின் மாற்று வாழ்வாதிற்காக செல் உடலில் மற்றும் கடற்பாசி வளர்ப்பு அலகுகள் ஏற்படுத்தவும், மீனவ இளைஞர்களுக்கு நடமாடும் மீன் விற்பனை நிலையங்கள் ஏற்படுத்தவும் 31.15 கோடி ரூபாய் செலவில் வழிவகை செய்யப்படும். 5. மேம்படுத்தப்பட்ட 29 நகரங்களில் வகையீட்டு ஊகல நிலைக்கலன் கருவி மற்றும் மின்னணு நில அளவை போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மறுநில அளவை பணிகள் 30.29 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு 3 தொகுதிகளாக 3 ஆண்டுகள் முடிக்கப்படும். ஆதிராவிடம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை. அனைத்து பழங்குடியினர் மக்கள் சொந்த வீட்டில் குடியிருப்பதை உறுதி செய்ய வீடுகள் கட்டித்தருதல், அவன் குடியிருப்புகள் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வசதியை ஏற்படுத்தி தருதல், இணைப்புச் சாலைகள் மற்றும் பாதைகள் இல்லாத இடங்களில் இணைப்புச் சாலை மற்றும் பாதை அமைத்து தருதல், தெருவிளக்கு மற்றும் சூரிய மின்விளக்கு வசதி ஏற்படுத்தி தருதல் ஆகிய அடிப்படை உள்கட்டமைப்பு வசதியில் முதற்கட்டமாக 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தி தரப்படும். 2. பழங்குடியின மாணவ மாணவிகளின் இடைநீற்றலை தவிர்க்கவும், பள்ளிகளுக்கு வெகு தூரம் செல்வதை தவிர்க்கவும், அவர்தம் குடியிருப்புக்கு அருகில் உள்ள பள்ளிகளை தரம் உயர்த்துதல் அவசியமாகிறது. நடப்பு கல்வியாண்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள எழுத்தூர் அரசு பழங்குடியினர் உண்டி உறைவிட தொடக்கப்பள்ளி நடுநிலை பள்ளியாகவும், விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பாச்சேரி, திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அரசவெளி மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பொக்காபுரம் ஆகிய 3 அரசு பழங்குடியினர் உண்டி உறைவிட நடுநிலை பள்ளிகளை உயர்நிலைப் பள்ளிகளாகவும், விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள இந்நாடு அரசு பழங்குடியினர் உண்டி உறைவிட உயர்நிலைப் பள்ளியை
மேல்நிலை பள்ளியாகும் 6.43 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிலை உயர்த்தப்படும். 3. ஆதிராவிட மக்கள் தங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளில் அனைத்து வசதியுடன் மகிழ்ச்சியாகவும் மிகச்சிறப்பாகவும் கொண்டாடும் வகையில் மதுரை மாவட்டம் கே புளியங்குளம், கரூர் மாவட்டம் வாங்கல் குச்சிப்பாளையம், தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம், நாமக்கல் மாவட்டம் 82 கவுண்டம்பாளையம், திருநெல்வேலி மாவட்டம் ரெங்கசமுத்திரம் ஆகிய 5 கிராமங்களில் அனைத்து வசதியும் கூடிய 5 சமுதாய கூடங்கள் தலா 1 கோடி ரூபாயும் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் என்று தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். பேரவைத் தலைவர்களே, மின்சாரம் தாக்கி பாம்பு கடித்து நீரில் மூழ்கி மற்றும் சாலை விபத்துகளில் உயிரிழந்தோர் குடும்பங்களின் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு நிவாரணம் வேண்டி மாண்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு கே எஸ் மூர்த்தி, திரு த மனோ தங்கராஜ், திரு எஸ் ஆஸ்டின், திரு துரை சந்திரசேகரன், திரு எஸ் ஈஸ்வரன் ஆகியோரிடமிருந்து கவன ஈர்ப்பு அறிவிப்புகள் வரப்பட்டுள்ளன. மாண்புக சுற்றுச்சூழல்துறை அமைச்சர், மாண்புக தகவல் தொழில்நுட்பத் துறை அமைச்சர், மாண்புக ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மற்றும் மாண்புக சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு கே ஆர் பெரியகருப்பணன் மற்றும் திருமதி வி கஸ்தூரி வாசு, திரு கே என் விஜயகுமார், திரு சி வி சேகர், திருமதி எஸ் விஜயதரணி, திரு பி பலராமன், திரு எட்டிமடை ஏ சண்முகம் ஆகியோர் மீது கோரிக்கைகள் வரப்பட்டுள்ளன. இக்கோரிக்கைகளை பரிசீலித்து கீழ்கண்டவாறு நிவாரணம் அறிவிக்கின்றேன். ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஓடத்துறை கிராமத்தைச் சேர்ந்த திரு லோகநாதன் என்பவன் மகன் திரு சிவபாலன், ராமநாதபுரம் மாவட்டம் கடலாரி வட்டம் சாயல்குடி கிராமத்தைச் சேர்ந்த திருமதி ரேவதி என்பவரின் கணவர் திரு விஜயராமலிங்கம், நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் பில்லூர் கிராமத்தைச் சேர்ந்த திரு கணேசன் என்பவன் மகன் திரு முத்துகிருஷ்ணன், கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனமலை வட்டம் அர்த்தனாரிபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த திரு தங்கவேல் என்பவரின் மகன் திரு காளிதாஸ், சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி வட்டம் கள்ளம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த திரு ராமச்சந்திரன் என்பவரின் மகன் திரு ராதாகிருஷ்ணன், திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் பெருஞ்சேரி கிராமத்தைச் சேர்ந்த திருமதி தனலட்சுமி என்பவரின் கணவர் திரு விஸ்வநாதன் மற்றும் திரு குமார் என்பவரின் மகன் செல்வன் தட்சிணாமூர்த்தி, தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் மற்றும் நகரத்தைச் சேர்ந்த திரு ஆறுமம் என்பவரின் மகன் திரு ரங்கசாமி, கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை வட்டம் மாவுத்தம்பதி கிராமத்தைச் சேர்ந்த திருமதி ஸ்டெல்லா என்பவரின் மகள் சுவாதி ஆகியோர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் பொன்னவாராயன் கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த திரு சுப்பிரமணி என்பவரின் மனைவி திருமதி செந்தகவல் என்பவர் பாம்பு கடித்து உயிரிழந்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் போதலூர் வட்டம் காத்தாடிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த திரு கண்ணன் என்பவரின் மகன் செல்வன் ராஜன் என்பவர் பள்ளி சென்று விட்டு வீடு திரும்பும்போது பலத்த காற்றின் காரணமாக வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து உயிரிழந்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு வட்டம் மணக்கரம்பை கிராமத்தைச் சேர்ந்த திரு கருணாநிதி என்பவரின் மகன் திரு தம்பூட்டு என்கின்ற திருமுருகன், கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் வட்டம் தேரூர் கிராமத்தைச் சேர்ந்த திரு வள்ளிநாயகம் என்பவரின் மகன் திரு மணிகண்டன் மற்றும் அவரது மனைவி திருமதி மீனாட்சி செல்வி, சென்னை மாவட்டம் ஆலத்தூர் வட்டம் முகலிங்கிவாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த திருமதி சந்திரகலா என்பவரின் மகன் திரு மணிகண்டன் மற்றும் திருமதி கீதா என்பவரின் மகன் திரு மோகன், ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் வைரமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த திரு கருப்பன் என்பவரின் மகன் திரு செல்வகுமார், ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் மாதம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த திரு நஞ்சப்ப கவுண்டர் என்பவரின் மகன் திரு கே என் பழனிசாமி, திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்கு வட்டம் கணக்கம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த திரு மணி என்பவரின் மகன் செல்லும் பார்த்திபன், திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோயில் வட்டம் செண்பகாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த திரு அருணாச்சலமின் மகன் திரு கருத்த பாண்டியன் ஆகியோர் சாலை விபத்தில் உயிர்ந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் வட்டம் வில்லுக்குறி கிராமத்தைச் சேர்ந்த திருமதி லீனா என்பவரின் கணவர் வேணுகுமார் என்பவர் திருவள்ளூர் பழவேற்காடு கடலில் குளித்துக் கொண்டிருந்தபோது தலையில் பலத்த காயமடைந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் ஆலமல்லம் வாடிக்காடு பகுதியைச் சேர்ந்த திரு முனிகிருஷ்ணன் என்பவரின் மகன் சிறுவன் தருண் என்பவர் நாய்கடித்து பலத்த காயமடைந்து மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேற்கண்ட நிகழ்வுகளில் உயிரிழந்த 22 நபர்களின் குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலிலும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மின்சாரம் தாக்கி உயிரிழந்த திரு சிவபாலன், திரு விஜயராமலிங்கம், திரு முத்துகிருஷ்ணன், திரு காளிதாஸ், திரு ராதாகிருஷ்ணன், திரு விஸ்வநாதன், செல்வன் தட்சிணாமூர்த்தி, திரு ரங்கசாமி,
செல்வி சுவாதி மற்றும் பாம்பு கடித்து உயிரிழந்த திருமதி செண்பவள்ளி ஆகியோர் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் நிவாரண நிதியிலிருந்தும், சுவரடிந்து விழுந்து உயிரிழந்த செல்வன் ராஜேந்திரன் குடும்பத்திற்கு 4 லட்சம் ரூபாய் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்தும், சாலை விபத்தில் உயிரிழந்த திரு மணிகண்டன் மற்றும் அவருடைய மனைவி திருமதி மீனாட்சி செல்வி, திரு மணிகண்டன், திரு மோகன், திரு தம்பூட்டு என்கின்ற திருமுருகன், திரு செல்வகுமார் செல்வன் பார்த்திபன், திரு பழனிசாமி, திரு பார்த்திபன், திரு கர்த்தா பாண்டியன், கடலில் மொழி உயிரிழந்த திரு வேணுகுமார், நாயடித்து உயிரிழந்த சிறுவன் தருண் ஆகியோரின் குடும்பத்திற்கு தலா 1 லட்சம் ரூபாய் முதலமைச்சர் பொது நிவாரணத்திலிருந்து வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன்.